ஹாய்ஸ், திஸ் இஸ் ஐஸ்வர்யா. வெல்கம் டு பிரைன்ஹார்ட் சேனல். உங்கள் லைஃப் உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுதுன்னு நீங்கள் என்றைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா? மோசமாக ட்ரீட் பண்ணுது அப்படின்னு நினச்சிருக்கிறீங்களா? நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டதுக்கப்புறம் உங்கள் லைஃப் உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுதுன்னு உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். ஸோ ஒரு ஃபேமிலி இருக்குது, ஆல்கோஹாலிக் அப்பா அண்ட் அம்மா. அந்த அப்பா என்ன பண்ணுறாரு, அண்ட் அவங்களுக்கு வந்து ட்வின் பசங்க. ஸோ அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு குடிச்சிட்டு அவங்க அம்மாவை போட்டு அடிக்கிறது அந்த மாதிரியே இருக்கிறாரு. ஸோ அவங்க இந்த பசங்க ரெண்டு பேருக்கும் 14 வயசு இருக்கும் போது அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பசங்க அவங்க அப்பா கூடியவே தான் வளர்கிறாங்க. அவங்க அப்பா குடிக்கிறது பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்து 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 வளர்கிறாங்க. அடல்ட் ஆனதுக்கப்புறம், 20 வயசுக்கு ஆனதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடுறாங்க. அவங்க அப்பாவும் இறந்து போயிடுறாரு. ஸோ ஒரு பையன் என்ன பண்ணுறான், அவங்க அப்பா மாதிரி ஃபுல்லு குடிகாரனாக ஆயிடுறான். இன்னொரு பையன் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆயிடுறான். ஸோ ஒரு நாள் குடிச்சிட்டு அந்த பையன் ரோட்டில் விழுந்து கிடக்கும் போது ஒருத்தர் தூக்கி, தம்பி ஏன்பா இப்படி குடிச்சிக்கிட்டே இருக்க டெய்லியும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், ஏன்னா எங்கள் அப்பா குடிச்சதை நான் பார்த்து தான் வளர்ந்தேன், அதனால தான் நான் டெய்லியும் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த பிஸ்னஸ் மேன் என்ன பண்ணுறான், அவனுக்கு வந்து ஒரு இன்டர்வியூவில் ஒரு கேள்வி கேட்குறாங்க, சார் நீங்கள் இது வரைக்கும் குடிச்சதே இல்லையா சார், இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் எப்படி சார்ன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, எங்கள் அப்பா குடிச்சதை நான் பார்த்து வளர்ந்தேன், அதனால தான் நான் குடிக்கவே கூடாதுன்னு முடிவெடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த லைஃப்பை நம்ம எப்படி பார்க்குறோன்றது தான் லைஃப் நம்மளை பார்க்கும். நம்மளுடைய பர்ஸ்பெக்டிவ் எப்படியோ அப்படி தான் லைஃப் நம்மளை வந்து அதோடைய பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும். நீங்கள் உங்கள் லைஃப்பை ஒழுங்காக ட்ரீட் பண்ணுறீங்களா, நீங்கள் உங்கள் லைஃப்பை வந்து ஒழுங்காக பார்த்துக்கிறீங்களான்றதுல யோசிச்சு பாருங்கள். உங்கள் லைஃப்பில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்கிறீங்களா, உங்களுக்கு மனசு சந்தோஷப்படுற விஷயத்தை செய்கிறீங்களா, இல்லை நல்ல விஷயத்தை செய்கிறீங்களா அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எப்படி உங்கள் லைஃப்பை பார்க்குறீங்களோ அப்படி தான் உங்கள் லைஃப் உங்களை பார்க்க ஆரம்பிக்கும். ஓகே, இதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை வந்து நல்லா பார்க்கல, உங்கள் லைஃப் உங்களை ஒன்று சரியாக ட்ரீட் பண்ணலை அப்படின்னு ஃபீல் ஆகிட்டுச்சுன்னா நீங்கள் உங்கள் லைஃப்பை பார்க்குற பார்வையை மாற்றிக்குங்க. ஓகே, ஹாவ் அ கிரேட் டே, டேக் கேர், பை.